Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. அவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். There is no introduction to say about my father-in-law. என்னுடைய மாமனார் அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். A tribute meeting for him is small. அவருக்காக இப்படி ஒரு ஒரு ட்ரிபியூட் கூட்டம் என்று நடத்துவது கூட நம்ம எவ்வளவு செய்தாலும் அது பத்தவே பத்தாது. And this crowd is very small. அப்படி என்றால் இன்னும் கூட நிறைய கூட்டத்தை அவர் வரவேற்கணும். It is written here world renowned evangelist. உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். We know that he has inspired thousands of people. ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் அவர். And we know that God is going to shift this Bangalore to a greater dimension. நான் நம்புகிறேன் அவருடைய ஜெபத்தின்படியே இந்த பெங்களூர் பட்டணத்தை கர்த்தர் இன்னும் ஆவிக்குரிய ரீதியா இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போக போகிறார். Thousands of prophecies has been prophesied in this land. இந்த பட்டணத்துக்காக अनेक தீர்க்கதரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். There is only one John Solomon, he was there, but now he's gone to be in the glory. இந்த பட்டணத்துக்கு நீங்கள் நேசித்த ஒரு ஜான் சாலமன் தான் இருந்தார். அவரும் கூட இப்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார். Once in 500 years preachers are born like him. அவரை போல நீங்கள் பார்த்தீர்கள்னா 500 வருடத்திற்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட ஊழியர்கள் தோன்றுகிறார்கள் உலகத்திலே. I am fortunate to be his son-in-law. நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் அவர் மருமகனாய் இருப்பதற்கு. To be his son-in-law. அவருடைய மருமகனாய் to receive his impartation. அவருடைய அபிஷேகத்தை நானும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு. To be his shadow in his ministry. அவருடைய ஊழியத்தில் ஒரு நிழலாய் இருப்பதற்கு. And I have received the impartation. அவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நானும் பெற்றேன் என்கிற ஒரு சந்தோஷத்தை இருக்கிறேன். We are gathered here to glorify our heavenly father. இந்த இடத்திற்கு நாம் எதற்கு கூடி வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பரலோக தகப்பனை மகிமைப்படுத்துவதற்கு. You are being inspired through his ministry. அருமையான ஊழியர் அவருடைய ஊழியத்தை பார்த்து ரசித்தவர்கள் நீங்கள். Blessed by his ministry. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். Receive healings and miracles through his ministry. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள் நீங்கள். How we cannot glorify God for this great servant of God Dr. John Solomon. இந்த தேவ ஊழியக்காரன் டாக்டர் ஜான் சாலமன் மூலமாய் அற்புதங்களை நாம் அந்த ஆண்டவராகிய இயேசுதான் இதெல்லாம் செய்தார். அவரை மகிமைப்படுத்தாமல் நம்மால் இருக்க முடியும். Every walks of life they know John Solomon. ஆண்டவருடைய எப்படி ஆண்டவரோடு வாழ்ந்தார் என்கிற வாழ்க்கை குறித்து அனைவரும் அறிந்திருந்தார்கள். In political அரசியல் ரீதியாகவும் சரி, among the doctors டாக்டர்கள் மத்தியிலும் சரி, lawyers எல்லா அரசியல் எல்லா லாயர் மத்தியிலும் சரி, Christian top 10 leaders கிறிஸ்தவர்களோட எல்லா மூத்த தலைவர்களின் மத்தியிலும் சரி, and that's why we are gathered here to celebrate his life to give glory to God. இன்றைக்கு மாலையில எல்லா மூத்த ஊழியர்கள் எல்லா பரிசுத்தவான்கள் இங்கே நாம் கூடி அவருடைய வாழ்க்கையை குறித்து celebrate பண்ண வந்திருக்கிறோம். As a family we have been mourning for all these months. இந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஒரு குடும்பமாக நாங்கள் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறோம் அவருடைய இழப்புக்கு பிறகு. It is a great loss for our family. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இழப்பு. There is no words to describe. எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியாது அவரை நாங்கள் எவ்வளவாக நேசிக்கிறோம் என்று. I and my wife we cry every day. நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டுதான் இருக்கிறோம். When I see my mother-in-law broken. என்னுடைய மாமியாரை உடைந்த நிலையிலே பார்க்கிற ஒரு ஒரு நிமிடமும் What can I say to her? நான் என்ன சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவேன்? Today you can do one thing. நீங்க ஒண்ணே ஒன்னு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். In this prayer meeting. இந்த ஜெபக்கூட்டத்திலே. My request to you. என்னுடைய வேண்டுகோள் உங்களிடத்தில். For all the servants of God who are here. இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் pray for our family. எங்கள் குடும்பத்துக்காக விசேஷமாய் நீங்கள் ஜெபியுங்கள். Prayer can do wonders. ஜெபம் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்யும். Prayer can bring the anointing upon us. ஜெபம் அதிசயங்களை செய்யும் அபிஷேகத்தை எங்கள் வாழ்வில் கொண்டு வரும். I want to glorify God for this opportunity. இந்த நேரத்துக்காய் நான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். For the wonderful family also. அந்த நல்ல குடும்பத்தினர் இதெல்லாம் ஒழுங்கு செய்தவர்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். As a family have come here from Chennai. நீங்கள் சென்னையிலிருந்தும் நாங்களும் எங்களுடைய முழு குடும்பத்தினரும் இங்கே வந்திருக்கிறோம். To celebrate our dear father Dr. அருமையான அப்பா டாக்டர் ஜான் சாலமன் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து இந்த நாளில கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். Thanks for coming and being a part of
this meeting. Indha kutathirku vandha yavarukkagum naan nandri seluthukiren. And we want to thank all the servants of God. Ella parisuthavangal inge vandhirukkara ooliyakkaralukkaga ennadi nandri therivithukkolen. Thanks for standing with us. Engalodu kuda ningal nirpadarkai ungalukku nandri. God bless you. Kathar ungalai aasirvadippar. Thank you Pastor John Jabez for that beautiful introduction about our dear elder brother. இந்த வேளையில் நாம் ட்ரிபியூட்ஸ்க்கு கடந்து செல்வோம். ட்ரிபியூட்ஸ் லெட் பை பிரதர் ஆரன் பிரியகுமார் அண்ட் பிரதர் ஜெய்சீலன். ஓவர் டு பிரதர் ஆரன் அண்ட் பிரதர் ஜெய்சீலன்.